வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு கடகராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பெயர்ச்சி பலனை இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான ஒரு பதிவை நான் பார்க்க போறேங்க. இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி வக்கர பெயர்ச்சி பலன் சில ராசிகளுக்கு எதிர்பாராத பலனை கொடுக்கும் போது, அதுல கடகராசிக்கு எந்த வகையான பலனை கொடுக்கும் போது, சாதகமா பாதகமா அப்படிங்கிறது இன்றைய பதிவில் சூப்பரா தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துக்கூடிய கடகராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க. கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் தற்போது இருக்கிறாருங்க. அதுதான் அந்த ராசியினுடைய கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு வராரு. அதனால இது சனி வக்கர பெயர்ச்சின்னு சொல்லப்படுது. ஜூன் 30 தேதியிலிருந்து வக்கர பெயர்ச்சி அடைகிறாரு சனி பகவான். அதுக்கப்புறம் அக்டோபர் 5 தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டு நட்சத்திரத்துக்கு போறாருங்க. சனி பகவான் வந்து அடிக்கடி இடம் மாறக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கு வந்தாருன்னா நீண்ட காலம் இருப்பார். அதாவது 2.5 காலம் அந்த ராசியில இருக்கக்கூடிய குணமும் தன்மையும் கொண்டவர் சனி பகவானுங்க. ஒரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லாத 12 ராசிகளுக்குமே சுப மற்றும் அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர். சுபம் மற்றும் அசுபம்னா அவங்க என்ன ஒரு கர்மா வாங்கிட்டு இருந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு பலன்களை வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு ஒரு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறது இல்லை, பெரிய அசுப பலன்களை கொடுக்கறது இல்லை. ஒரு நல்ல பலன்கள் அல்லது மத்தியமான பலன்கள் ஒரே ராசியில் இருக்கிறவங்க சில பேர் நல்லா இருப்பாங்க, ஆகா ஓகோன்னு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஏன்னு ஒரு புரியாத குவஸ்டினா இருக்கும். அது சனி பகவான் வந்து ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால நீங்க எந்த அளவுக்கு நீதி நேர்மை நியாயம் நிற்கிறீங்களோ அதுக்குண்டான பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த சனி பகவானுடைய தன்மையே. அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றக்கூடிய தன்மையும் இருக்குது. சில நேரங்களில் ராசி ரீதியாக மாறாம நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகரக்கூடிய தன்மை இருக்காருங்க. இப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதைத்தான் சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. இப்போ கடகராசிக்கான பலன் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஜூன் மாதம் 30 நடக்கக்கூடிய வக்கர பெயர்ச்சி ஒரு எதிர்பாராத நல்ல பலன்களை கொடுக்க போகுது. அப்படின்னா அது என்னென்ன பலன்னு பார்க்கலாம். இந்த சனி வக்கர பெயர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிஸ்கான சுச்சுவேஷன் தான். இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு அஷ்டம சனி நடந்துட்டுக்கூடிய காலத்தில் இந்த சனி வக்கர பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மையை கொடுக்குமா அப்படின்னா பயக்க தேவையில்லை. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும். ஆனால் நிலத்தகராறு வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்து அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய காலம் இருக்கும். அதே போல் நீங்கள் வாங்கிடக்கூடிய மனை புது வீட்டில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஆனால் சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் இதெல்லாம் சந்திக்காமல் இந்த காலத்தை நீங்கள் கடக்க முடியாது. கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இனிவரும் காலங்கள் கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு கடந்த வருடம் நீங்கள் அனுபவிச்ச அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாகிறோமோ எந்த அளவுக்கு நிதானமாகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கும்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் சுப செலவாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கெட்ட பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தீண்டாது. ஆக மொத்தம் கையில் இருக்கிற காசு கரையணும். நீங்கள் சேர்த்து வைக்கலான்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மருத்துவ செலவாகவோ அதில் வந்து தேவையில்லாத ஒரு வண்டி வாங்கின செலவாகவோ இல்லை ஆடம்பர பொருள் வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் போகிறதோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஆயிரும். ஸோ சுப செலவாக மாற்றிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புத்திசாலித்தனம். எவ்வளவு பணம் வந்தாலுமே கை நிறைய காசு இருந்தாலுமே நிம்மதி அப்படிங்கிறது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்குவாருங்க. தூக்கத்தில் பிரச்சனை வரும். தூக்கமே வராது. 2 மணி 1 மணி ஆகி போயிடும். 3 மணி கூட சம்திங் ஆகி போயிடும். படுத்ததும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது கூட சுப செலவாக நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சுக்கிறது, ஒரு நிறைய பணம் இருந்துச்சுன்னா இடமா வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, இல்லை வீட்டு மேலே பணம் தருது, இடத்து மேலே பணம் தருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேமிப்புங்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கு. எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க வேணாம். வண்டியில் வேகமாக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறீங்க, யாராவதுக்கு பணம் கைமாத்தா தரீங்க, கடனாக தரீங்க, இல்லை நிறையா பணத்தை உங்கள் முதலீட்டுக்காக நீங்கள் பெரிய தொகையை கடனாக வாங்குறீங்க, தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் சில விஷயத்தையெல்லாம் ஆற போட்டு தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா அது அப்படி தான் பண்ணி ஆகணும். இந்த வருஷம் முழுசுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி
ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். திருமணமானவர்கள் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாக ஒரு மூன்றாவது நபரால் தொந்தரவுகள், பேர் கட்டுறது, இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இது சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் ரொம்பவுமே நீங்கள் உஷாராக இருக்கணும். யாருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க, கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் மாட்டாதீங்க. நீங்கள் வாங்கின பணத்தை 10ஆம் தேதி ஒருத்தருக்கு தரணும் அப்படின்னா 15ஆம் தேதின்னு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு 10ஆம் தேதியே கொண்டு அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா டென்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் 10ஆம் தேதி தரேன்னு சொல்லி போட்டு ஒரு நாள் லேட் ஆகி போச்சுன்னா அதுக்குண்டான டென்ஷன் அப்படிங்கிற தலைமை அலையதிக்கு வந்துக்கும். குழந்தைகளுக்கு நான் வந்து அடுத்த மாதம் இது வாங்கி தரேன், வீட்டுக்கார அம்மாவுக்கு அடுத்த மாதம் வாங்கி தரேன், இல்லை வீட்டுக்காரருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே கமிட்மெண்ட்டுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டென்ஷன் கிடையாது, கோபம் அதிகரிக்கும். நீங்கள் யார்கிட்டையுமே வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. யார்கிட்ட வந்து சின்னதான்னு சொன்னால் கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வந்து புரிதல் வேறு மாதிரி ஆகி போய் அது வந்து கைகலப்பில் போய் முடிஞ்சிடும். அது இதை சம்மந்தமாக நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ யார் மனசையும் புண்படுத்தாதீங்க, யார் மேலேயும் கோபப்படாதீங்க, அப்படியே இருக்கிறன்றியாகவும் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் வெற்றியை. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இதெல்லாமே பாதகமாக பார்க்கப்படுது. உங்களுக்கு என்ன சாதகம் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க கெட்ட விஷயம் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? கொஞ்சம் அப்படியே ஒரு டென்ஷன் வரும், ஆனால் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும், உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆரோக்கியத்திலையும் குடும்பத்திலையுமே சிரமங்கள் இருந்தாலுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். எதுலேயுமே வந்து ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். வேலை ரீதியாக நீங்கள் சூப்பரான ஒரு உயரத்துக்கு போவீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் ராஜா, அந்த ஊரில் நீங்கள் தான் ராஜா, அந்த மாதிரி இப்போ வெற்றி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா, உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் தெளிவாக சிந்தனையை செதறவிடாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தையும் சரி, இந்த அஷ்டம சனி காலத்தையும் சரி அற்புதமான காலமாக மாற்றிக்க முடியும். நிறைய தனுசு ராசி நண்பர்கள் இது சரியாக வழிகாட்டுதல் இல்லாமல் பட்ட சிரமங்கிறது பயங்கரம். ஸோ இது என்ன நடக்குன்னு தெரியாமையே அகலக்கால் வச்சது, பிஸ்னஸில் முதலீடு போட்டது, நிறைய நடந்துருச்சு. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு 7-8 வருஷமும் போயிடுச்சு, நிறைய இழப்புகளும் ஆகி போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் எதுலேயுமே யோசிச்சு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஜெயிப்பீங்க. புதிய வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும், புதிய வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் செஞ்சுருக்கிற பிஸ்னஸில் அபரிமிதமான ஒரு லாபம், அபரிமிதமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ஓவராலாக உங்களுக்கு நல்லா இருக்கும். கவனமாக படிச்சிங்கன்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் இந்த வருடம் முழுசுமே பெண்களுக்கான வருஷம்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை, நகை வாங்குறது, சொத்து வாங்குறது, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்வான ஒரு குரு பயிற்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் பெண்களுக்கு இது அற்புதமாக இருக்கிறனால நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் ஒரு 2 பணம் மிச்சமாகுதுன்னா அது வந்து சுப செலவாக மாற்றுங்க, சேமிப்பு கொண்டு வாங்க. வளர்ந்துட்டீங்க அப்படின்னா கூட நான் பெரிய ஆளுன்னு உலகத்துக்கு காட்டிக்காதீங்க, சமுதாயத்துக்கு காட்டிக்காதீங்க. எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி 2x இருக்கும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் மறைமுகமான சின்ன சின்ன இந்த எதிரிகள், போட்டியாளர்கள் இதெல்லாம் வந்து டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருக்க அவங்களுக்கு பண்ணித்தரேன்னு ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா பண்ணித்தர மாட்டாங்க, என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் செஞ்சுக்குவீங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணுங்கள், அதே மாதிரி டீல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த வக்கர பயிற்சிங்கிறது ஒரு பெரிய சாதக பாதகம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு அதிகபட்ச ஃபேவராகவே இருக்குன்னு சொல்ல கடகராசி நண்பர்களுக்கு. ஸோ அதனால் இதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் கேனல் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தலைவலி வர்றது, தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, இடுப்பு வலி வர்றது, கழுத்து வலி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போகுமே தவிர ஒரு பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. அதையுமே நீங்கள் முறையான மருத்துவம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக கொண்டு போக முடியும். ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு எக்ஸசைஸ் யோகா பண்ணுங்கள், உணவு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி நிறையா குடிங்க, நல்லா தூங்குங்க. இது எல்லாமே பண்ணும்போது ஆரோக்கியம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட சரியாயிடும். உங்களை சோதிச்சாலுமே உங்களுக்கு அதுக்கு தகுந்த நல்ல பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, மனசில் எதிர வச்சுக்காதீங்க, சூப்பராக நீங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண தான் போகிறீங்க. 1000 பயிற்சிகள் வந்தாலுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் பக்கமாக, உங்களுக்கு ஃபேவராக கண்டிப்பாக நிற்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. இந்த வக்கர பயிற்சி காலத்துலேயும் சரி, இந்த அஷ்டம சனி காலத்துலேயும் சரி, இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிறப்பாக வாழ்க்கையை மாற்றிக்கிறது எதாவது இருக்கான்னு கேட்டால் குரு பகவான் வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சு வாங்க. அதே போல் சனிக்கிழமை இதுவரும் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுமே உங்களுக்கு தொழில் இருந்த தடை, தன்னம்பிக்கை, தொழில் இருந்த தடை, வருமானத்தின் தடைகள் நீங்கி
தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வழிபாடாக அந்த வழிபாடு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. மனசை தளரவிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நெருடல்கள் வந்தாலும் ஏற்றத்தாழ்வு வந்தாலுமே அடுத்த நாளை தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் போது நேற்று இழந்ததை இன்னைக்கு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காக நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. நண்பர்களே, இது வந்து கடகராசிக்கான ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல், பொது பலன், பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து பொது பலன் அப்படிங்கிறனால ஒருத்தருக்கு பெட்டராக இருக்கும், இன்னொருத்தருக்கு பலன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால உங்கள் சுய ஜாதகம் தான் இதில் முக்கியமாக பேசும். ஸோ அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், தப்பு கிடையாது. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் உங்களுக்கு இருந்திருக்கு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் லைஃப் இந்த எஸ்டிமேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் பார்க்குறேன், ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான் ஆன் பண்ணிங்க. இது போல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.